பாண்டிச்சேரி ஜிப்மாரில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராலஜியில் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ரிசர்ச் அசோசியேட் பண்ணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த விடையில் பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராலஜி ஜிப்மர் புதுச்சேரியில் இந்தியன் க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஐசிகேடி ஸ்டடிஸ் செகண்ட் ஃபேஸ்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது இந்த ப்ராஜெக்டில் வந்து ரிசர்ச் அசோசியேட் பண்ண இடம் வந்து காலியாக இருக்குது அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா எலிஜிபிலிட்டி வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் இதில் எம்எஸ்சி நர்சிங் அல்லது எம்பிஹெச் முடித்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க வித் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு டிசரபிள் சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராஜெக்டில் ஃபீல்டு டேட்டா கலெக்ஷன் அல்லது சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மினிமம் வந்து ஒன் இயருக்கு மேலே அவங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி டேட்டா க்ளீனிங் அண்டு டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் இன்டர்பிர்டேஷன் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரியான இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சரிங்களா இந்த டிசரேபிளில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து பிஎஸ்சி நர்சிங் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் இருந்தாலே போதுமானது இந்த பண்ணி எடுத்திருக்கு இதெல்லாம் வந்து டிசரபிள்னு சொல்லியிருக்காங்க இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும் இன்டர்வியூ ஃபேஸஸில் சரிங்களா ஓகே அடுத்தது கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அதாவது பேஷண்ட்டோட டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது அதை வந்து என்ட்ரி பண்ணுறது அதை வந்து இன்டர்பிர்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் முப்பதாயிரம் ரூபாய் வந்து கன்சால்டேட் பேவாக ரெமினரேஷனாக கொடுக்குறாங்க இந்த ரிசர்ச் அசோசியேட்டட் பணியிடத்திற்கு சரிங்களா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா இது வந்து பன்னிரெண்டு மாதம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜாப்பு இது டெம்பரரி கான்ட்ராக்ட் பேஸிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படின்ற இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ஓவர் அதுவே வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்ன மாரி தான் ஃபர்தராக வந்து உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அலவன்சஸ் அலவன்ஸஸ் சிசிஏ லீவ் ட்ராவல் கன்சல்ஷன் மெடிக்கல் கிளைம் இந்த மாதிரியான எந்த விதமான அதர் பெனிஃபிட்ஸும் கிடையாது ஒன்லி ரெமினரேஷன் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் அந்த பர் மன்த்துக்கான சாலரி மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா கன்சல்டேட் பே அது மட்டும்தான் சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் மந்த் நோட்டீஸ் அதாவது கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் அல்லது ஸ்பாட் ரெசிக்னேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் மந்த் சேலரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியில் வரலாம் சரிங்களா அதுவே வந்து நீங்கள் அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ன மாதிரி இருந்தாலும் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டெர்மினேட் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதாவது இது வந்து அர்ஜென்ட் பேசிஸில் உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்றதுனால ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ஜாயின் பண்ணணும் சரிங்களா எலிஜிபிள் கேண்டிடேட் அந்த இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தயார் அதாவது அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அதே மாதிரி அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் அதே மாதிரி எந்த விதமான ரெகுலர் எப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து கிளைம் பண்ணக்கூடாது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் வேறு ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் டெர்மினேட் பண்ணி நீங்கள் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம் சரிங்களா அது பிரச்சனை இல்லை ஆனால் இது மூலிமா இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் கேட்க முடியாது சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் வருதுன்னா நீங்கள் அதுக்கு போகலாம் சரிங்களா இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அண்ட் இன்ட்ரஸ்டன்ட் கேண்டிடேட் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராஜிக்கு ஒன்பது மணிக்கு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி டேரெக்டாக நீங்கள் வந்து வரலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட சரிங்களா அதே மாதிரி அன்றைக்கி டேரெக்டாக வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் முடிந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க அன்னைக்கே அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு மணிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ரலஜியில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கான இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்தது இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா வாக்கின் இன்டர்வியூ அன்னைக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ப்ரூஃப் உங்களுடைய ரிசியூம் கரிக்குலம் வீட்டை எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரலாம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஓகேங்களா எனி கேண்டிடேட் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஜிப்மன் மாதிரியான ரெப்யூட் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மினிமம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து சேலரியாக சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அதே மாதிரி மினிமம் வந்து பிஎஸ்சி நர்சிங் இருந்தால் போதுமானது இன்கேஸ் வந்து எம்எஸ்சி நர்சிங்கோ இல்லை வந்து எம்பிஹெச் இந்த மாதிரியான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனெலாம் இருந்தால் டிசரபிள் சரிங்களா மினிமம் பிஎஸ்சி நர்சிங் இருந்தாலே இன்டர்வியூக்கு அவங்க எலிஜிபிள் சரிங்களா அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் க்ளியர் பண்ணுறீங்க அப்படின்ன இருந்தாலே உங்களுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு எலிஜிபிள் சரிங்களா அதனால் மினிமம் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருக்காங்க அப்படின்ன மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி